சரவணா ஸ்டோரி எலைட் டைமண்ட் எல்லாமே வந்து சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒரு செயின் எடுத்தாலே வந்து யூனிக்கா தான் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். நாங்கெல்லாம் ஒரு டம்ளர் குத்தி இதை பத்தி பேசுறானா அரை நாள் பேசுவோம். சொம்ப குத்தா 12 ஹவர் பேசுவோம். குடத்தை குத்தா 2 மாசம் பேசுவோம். அதை பத்தி இது மாதிரி கூட்ட மாட்டிக்கிட்டீங்களா? இவங்க 2 நிமிஷம் பேசுனா எப்படி பேச முடியும்? என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இப்போ என் வயசை குறைச்சிட்டேன். இப்போ எல்லாருக்கும் வயசாகி போச்சு. ஏன்னா என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவருக்கும் வணக்கம். இது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனுபவசாலிகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். உண்மையிலே என்னை விட அனுபவம் அதிகம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மேடை இந்த திரைப்படத்துக்காக வச்சுருந்தாலும் நான் 2 பர்பஸ்க்காக வந்தேன். ஒன்று, இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு இந்த வெளியீட்டுக்கு வரணுன்றது. இன்னொன்று, என்னால் இது மாதிரி மேடை போட்டு இது மாதிரி உங்களை கூப்பிட்டு பாராட்ட முடியாது. யாரை பாராட்டணும் அப்படின்னா, நான் படம் நடித்து இன்னும் வெளியே வரல, அதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ பேர் பேய காணுன்ற படம், அதனுடைய தயாரிப்பாளர் தான் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே என் பேர் வந்துச்சு வேற மாதிரி பெரிய நினைக்கிறேன், நீராம்பித்தனோட சேர்த்து. இன்னொன்று, அன்பரசு இயக்குனர் அவங்களுக்கு பாராட்டு விழாவும் இந்த ஸ்டேஜில் இருக்குன்னா காசு முடிஞ்சு போச்சு, நான் செலவு இல்லாமல் பண்ணிட்டேன். இன்னொன்று, திரைப்படத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க, ஜெர்மிசக் ஃபார்முலான்னு 93.1 இதில் இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது, வாங்கி யூஸ் பண்ணுறோம் கரெக்டுங்களா? அது என்ன இருக்குன்னே தெரியாது. அவன் சொல்லுவான் இல்லையா, அமெரிக்கா ஃபார்முலா, பிரான்ஸ் ஃபார்முலா, எவன் வாங்கி பார்த்தா என்ன ஃபார்முலா யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆனால் சினிமாவில் மட்டும்தான் பார்த்துட்டு பாட்டு சரி, இந்த கதை கண்டினியூட்டி இல்லை, இவர் சரியாக எடுக்கலை. யார்? அடித்தட்டு மக்கள் வரைக்கும் தெரியும். அதனால் நமக்கு பொறுப்பு அதிகம். சோப்பில் என்ன வேணால் கலந்து ஊற்றி இதில் இது இருக்குது அது இருக்குது, இல்லை எங்கள் சோப்பை விட இந்த சோப்பு நல்லதுன்னு யார் வேணால் சொல்லலாம், ஆனால் படத்துக்கு சொல்ல முடியாது. உண்மையிலேயே அது தரமாக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது என் படம், அதாவது நான் நடித்த படத்துக்கு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, நான் தப்பாக சொல்லிட்டா எடிட்டிங்கில் தூக்கிடுவாங்க. நான் நடித்ததே 10 சீனு, தயாரிப்பாளரும் இயக்குனரும் இவனை ஏடாபுரமாக பேச தூக்கிட்டாங்கன்னா அதனால் அங்கே பேசலை. இந்த மேடம் ஃப்ரீயாக இருக்குது, நான் இந்த படத்தில் நடிக்கலை, அதனால் தைரியமாக சொல்லலாம். ஒரு 2 படம் ரிலீஸ் பண்ணுன்றது என்னுடைய ஆசை. அதாவது ஒவ்வொரு தடவையும் மேட்டிங் ஒன்று, ஈவினிங் ஷோ ஒன்று, சாரி நூன் ஷோ ஒன்று, ஈவினிங் ஷோ ஒன்று, மேட்டிங் ஒன்று, நைட் ஷோ, ஒரே நாளில் 2 படம் ரிலீஸ் ஆகணும். மேட்டிங் டிக்கெட் வாங்கினா நைட் ஷோ டிக்கெட் ஃப்ரீ, நூன் ஷோ வாங்கினா ஈவினிங் ஷோ ஃப்ரீ. நம்ம ஃப்ரீ கொடுத்தே பழகிட்டாங்க, அவ்வளோதான். 2 படமும் ஓடும், ஒரு டிக்கெட் ஃப்ரீ, முடிஞ்சு போச்சு. இன்னொன்று, திரை உலகத்தை வாழ வைக்க போகிறது யார்? இதில் ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது, எனக்கு ஒரு தீர்வு இருக்குது. நான் எவ்வளோ சீரியஸாக சொன்னாலும் காமெடியாக தான் போவோம், அது வேறு விஷயம். ஜென்ரலாக சொல்கிறேன், திரை உலகத்தை காப்பாற்ற போகிறவர்கள் யார் என்றால் விவசாயி. ஏண்டா விவசாயிக்கும் சினிமாவுக்கும் என்னடா சம்மந்தம் தோணும்? படம் பார்க்க வந்தால் மிளகு ஃப்ரீ, சீரகம் ஃப்ரீ, எண்ணெய் ஃப்ரீ, கடுகு ஃப்ரீ, கள்ளப்பருப்பு ஃப்ரீன்னு கொடுத்துப்பாரு, கணவனே கூட்டு போவான். இதுக்கு முன்னாடி சீரியலை பார்த்து புடவைத்துக்குன்னா புருஷன் அச்சிக்கிறான், இந்த புடவை சீரியலில் பார்த்து வாங்கி. இப்போ கடலைப்பருப்பு தோரப்பருப்புனா அவனே கூட்டு போவான். இந்த படம் பார்த்தா 1/2 கிலோ கடலைப்பருப்பு வரும், இந்த படம் பார்த்தா எண்ணெய் வரும், தோரப்பருப்பு வரும். ஸோ ஆக்கப்பூர்வமாக புருஷனும் சந்தோஷமாக கூப்பிட்டு போவான். விவசாயிகளுடைய பொருளும் விற்பனையாகும், நம்ம படமும் ஓடும். இந்த 2 ஐடியா இங்கேயே சொன்னேன்னா, ஒருவேளை இது நல்ல ஐடியா வந்தால் எங்கள் டைரக்டரும் ப்ரொடியூசரையோ நம்ம படம் இதில் சொல்லிக்கலாம்னு திட்டுவாங்க. இது நல்லா வச்சுக்க, நல்ல நேரம் நீ அங்கே பேசி தொலைச்சா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வாங்க. உண்மையிலே திரைப்படங்களுடைய பல்வேறு சிக்கல் பிரச்சனை அப்படின்றது, ஏன் தியேட்டருக்கு வரல, எதுக்கு வரல, ரேட்டு ஜாஸ்தி, எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பட்ஜெட் ஜாஸ்தி ஆகி போச்சு. ஒரு படத்துக்கு வரணும்னா மிகப்பெரிய அளவு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அந்த செலவோடு ஏதாவது வர மாதிரி இருந்தால் நம்ம போவோம். ஏன்னா இன்றைக்கி ஆஃபரில் நம்ம போயிட்டோம். அதே 50% ஒரு பொருள் இருக்குது, இந்த பேக்கிங் முடிச்சுட்டு அடுத்தது 30% தான் இருக்கிற மாதிரியும் சொல்லுவாங்க, 20% எக்ஸ்ட்ரா, அதே ரேட்டு தான்.
கவர்ச்சிகரமாக எல்லாத்திலையும் பண்ண முடியுது, சினிமாவில் மட்டும் பண்ண முடியாது. உண்மையிலே தயாரிப்பாளர்கள் அவங்களுடைய வழி என்னன்றது நடிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் தெரியும். மூணு விஷயம் தயவு செஞ்சு எப்பயுமே ரெண்டு சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னுவாங்க. மூணாவதை சேர்த்துங்க, படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார். அந்த ரெண்டுத்தை விட கஷ்டமாக இருக்கும். இதுதான் யதார்த்தமான உண்மை. பின்னாடி திட்டாங்கன்னு நினைக்கிறேன், இவங்ககிட்ட எங்கள் மைக்கு கொடுத்த கடைசியில் எல்லாம் போன பிறகு கொடுத்துருந்தா கூட ஒரு பத்து நிமிஷம் பேசிக்கலாமேன்னுவாங்க. மிக அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ஜெயிக்கணும், ஏன்னா ஜெயிச்சா தான் எல்லாருக்குமே லைஃப், இந்த திரையுலகமே வேறு மாதிரி போயிட்டுருக்கிற நேரத்தில் எல்லாரும் ப்ரே பண்ணுங்கள், எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ஒரு நல்லவனை கெட்டவனை உருவாக்குகின்ற இடமாக திரைப்படம் அப்படியே மாறிட்டு வருது. ஏன்னா ஏமாத்துக்கு அது இது நடக்குதுன்றாங்க. அப்படி இல்லாமல் ஆரோக்கியமான படம் எடுத்து வெற்றியடைந்து பலர் வாழ்க்கையில் ஒளிர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.